வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தலை அப்படி தானே நிறைவேற தானே போகுது? எஸ், நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீம் பார்க்குக்கு போக போகிறோம். ஆக்சுவலி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மிக அருகாமையில் இருக்கிற ஒரு தீம் பார்க்கு. ஆனால் 7 வருஷமாக நாங்கள் போகணும்னு நினச்சி போக முடியவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி நானும் பாமியும் கிளம்பிட்டோம், தீம் பார்க் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு வந்து லீவ் விட்ருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். 10th 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தீம் பார்க்கில் நீங்கள் போவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, இதுதான் நம்ம போகிற அந்த தீம் பார்க்கு. பாமி, அங்கே பார்த்தியா? அங்கே டிக்கெட் எடுக்கிற இடத்துல பிலோ 4 feet இருக்கிறவங்க அலோடு இல்லையாமா. நீ வெளியவே இல்லை, நாங்கள் போயிட்டு என்னது நீ 4 feet தான், 4 feet தலை போ குதி அதில், உனக்காகவே இருக்க பாரு. இதுல இல்லை, அங்க பாரு. நீ சரிய குட்டி இல்லை, மோளே எந்த மோளே, நீ போ மோளே. தெரியலையே, அதுதானே. போ 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 பாமி போ. இதுக்கு பேர் என்ன? தார்பாயா? இதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, தாரோப்ளினா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு லாக்கர் எடுத்திருக்கோம். அந்த லாக்கர் வந்துட்டு பேக் வச்சாச்சு. என் மொட்டை சூடாகும் அப்படின்னு சொல்லிட்டு பமி ஒரு கேப் வாங்கி போட சொல்கிறோம். பமி சொல்கிறாளே அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ கேப் வாங்க போகிறேன். நீயே செலக்ட் பண்ணி கொடுத்தல, அந்த ரவுண்ட் கேப் வாங்கிடலாமா? இங்கிலீஷ்காரங்களாம் போடுவாங்கள்ல. சுற்றி நான் வந்துட்டு போடுறோம். இது ஓகே தான், இது போடலாம், இது சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ 120? இதே தர இதுவே இருக்கணும், இது நல்லா இருக்கு. இந்த சரி, இதை எடுத்துலாம். போட்டு பாரு, ஏ சூப்பராக இருக்குடா, செம்மையாக இருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வியூ. நான் நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. அதில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடா இல்லை ட்ரை ரைடா? ட்ரை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 16D தேட்டர் போயிடுவோமா? தேட்டர் வேண்டாமா? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் ப்ரோ. அம்மி ப்ரோ, கொஞ்சம் சவுண்டாக பேசணும் ப்ரோ, நீங்கள் வாய்க்குள்ளேயே பேசுவீங்க. பேசுகிறேன். இந்த ரைட்ஸ் இல்லையா? சரி வாங்க போவோம். இந்த சைடு என்னென்னமோ இருக்குது, எது பார்த்துட்டு போவோமா? இல்லை வாட்டர் ரைடு இல்லையா? இதுக்குள்ளே ஒளிஞ்சு விளாடுமா பாமி? ஹைடன் சீக்கு செமையாக இருக்கும் பாமி. அது நம்ம போய் நிற்கிறப்போ தண்ணி எடுத்துகிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். குடத்தில் எப்பாது ஸ்ட்ராங் பர்சன்ஸ் எல்லாம் இதில் தான் ஏறுவாங்க. எப்படி ஏறுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அழகுன்னா படிக்கட்டில் ஏறுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ட்ரை ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரைக்கிங் காரு, அதுக்கப்புறமா 3D தேட்டர் இருக்காமா, 16D போட்டிருக்காங்க அதெல்லாம் இருக்காமா, நம்ம வந்துட்டு அதெல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு செமையாக பண்ணுறோம். தலை போகலாம்ல, இப்படி இப்படி சுற்றி வரணும். போங்க, கரெக்டாக தான் போகிறீங்க நீங்கள். ஓ, இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா இதுக்கு? பாரு, இதுவே ஒரு பசில் மாதிரி இருக்கு. கண்டிப்பாக சிக்கிடுவாங்க, சைடாக தான் நடந்து போகணும். குண்டாக இருக்கிறவங்கலாம் பாமிக்கே பாருங்க, பாமியும் சிக்கி திணறி நடந்து போகிறோம். இதெல்லாம் குழந்தைங்களோட தான் நினைக்கிறேன் பாமி. கார் ஓட்டிடுவியா? 6 லெவலில் ஓட்டணும்னு சொல்லிட்டேன். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே, எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு. எத்தனை வீடியோ இருக்கு உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி? சொல்லி கொடுத்த மாதிரி பார்த்து கற்றுக்கலன்னு சொல்லு நீ. ஓ, நம்ம எனக்கு ப்ளூ காரு, எனக்கு ப்ளூ காரு. ஓடி போய் ப்ளூ காரில் இருக்கேன். உனக்கு எல்லோ காரா? ஓகே, இந்த இடத்துல ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கறது இருக்கு. ஆக்சிலேட்டர் பிரேக்கான் தெரியல, என்னமோ இருக்கு. ஏ, ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன்ல. அவன் பாங்க உட்காந்துட்டு இருக்கான். ஆ, எது எனக்கு தெரியல, நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன்ல. வா வா வா, சீக்கிரம் வா நீ.
ஜாலியா இருக்கல நீ தள்ளி போடி பாரு ஓட்டவும் தெரியல என்னடா இப்படி வந்து அடிக்கிறீங்க A few inches later வண்டில பிரேக் இல்ல ஒரே இடத்துல நின்னே பாத்தீங்க அப்படினா ரிவர்ஸும் போக முடியல வண்டி ஓட்டன மாதிரி ஒரு ஃபீல் இல்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து டயர்ட் ஆயிட்டோம் அடுத்து எங்க போக சொன்னாங்க அடுத்து 3D 3D தியேட்டர் இல்லையா 16D னு போட்டுருக்காங்க அது வேண்டாம் அங்கலாம் போயிட்டு தான் போற மாதிரி இருக்கு பாமி பேபி ட்ரெயின் போறியா பேபி ட்ரெயின் தாங்க பாரு பேபி ட்ரெயின் இந்த ஐரா லைன் கொண்டு வரணும் ஹலோ 3D வாங்கிருக்கலாம் அந்த ரவுண்டு தொப்பி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த என்ட்ரி இந்த சைடு இருக்குது நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க தலை ஆ ஓகே பிடிச்சிக்கிறேன் அடுத்தது 16D தியேட்டர் 5 minutes later ஓகே ஸோ 16D தியேட்டரு ஆக்சுவலி நம்ம இதை விட நல்லாவே இதில் பார்த்துருக்கோம் ப்ரூஃபீல்ஸ் மால்லேயே வந்துட்டு ப்ரூஃபீல்ஸ்லேயோ பன் மால்லேயே எங்கேயோ பார்த்துருக்கோம் மூணு படம் போடுவாங்க இங்கே ஒரு படம் தான் போட்டாங்க அதுக்கப்புறமா அடுத்தது ஒரு கோஸ்ட் ரைடு ஒன்று போயிட்டு வந்தோம் அதுவும் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை இந்த மாதிரி ரைட்ஸ் தான் இங்கே நல்லாயிருக்கும் இந்த தீம் பார்க் ரைட்ஸ் இல்லை வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் இதுலலாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் குழந்தைங்களோடது இல்லையா ஆனால் இங்கே பெரியவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க பெரியவங்க போகலாம் போல இருக்கு போகக்கூடாது இல்லையா அடுத்துதான் குட்டி ரோலர் கோஸ்டர் அதுதான் சைடில் தான் கொடுத்துருக்கணும்ல ஓகே ஸோ நம்ம கோபுரம் எடுத்து மாட்டியாச்சு யாரு தம்பி உட்கார்றா இங்கே பின்னாடி உட்கார்றா இதில் உட்கார்றா இந்த பையன் பாரு ஸ்லோவாக தான் போ ஏறு உள்ளே ஏறு ஸ்லோவாக தான் போ தலை ஆன் பண்ண போகிறாங்க பயப்படாத அண்ணா இருக்குல்ல பக்கத்தில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பயப்படுவேன் இப்போ அண்ணன் கேமரா இங்கே மாற்ற மாறினா சூப்பராக இருக்கு இல்லையோ அப்படின்னு திரும்பவும் நினைக்கிறேன் தம்பி அழுதுட்டியா நீ அண்ணனை கெட்டியா பிடிச்சிருக்கோம் அண்ணனின் விழுதுகள் வேண்டாம் மொத்த வெயிட் என் மேலதான் இருக்கு உன்னோட 60 கிலோ உடஞ்சிரும் போகுது நோ போது நோ அடுத்து வாட்டர் ரைட்ஸ் மட்டும்தான்பா இது என்ன கருமத்துல நான் ஏறுறதே இல்லையா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா தலை சுத்திட்டு இருக்கு குடு தொப்பிய நீதான் கம்பல் பண்ணி கூட்டு போனேன் வெளியே பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ட்ரை ரைட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா வாட்டர் ரைட் ஆரம்பிக்குது அதான் அந்த ஸ்டெப்ல தான் போகணுமா மலையில் நினைஞ்சுதான் போகணும் வா வா ஓடுவோம் நான்
இந்த போட்டு தான் வெயில் பார்த்தீங்க அப்படின்னா உட்கார வச்சுட்டாங்க இந்த போட்டில். இந்த போட் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேலேருந்து வந்து பொத்துன்னு உழுகும் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, ஒப்பே கழட்டுறதாமா. உள்ளகிலந்துட போறோம் நம்ம. நீ கூட தான் போவே கூடாது. போகுது. ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம இந்த கேமரா வச்சு எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுறேன் நானு. எல்லாம் பயப்படுறேன்னு வேற சொல்றாங்க இதுக்கு. இல்லை, இந்த கேமரா வச்சு எடுக்கிறதே பெரிய ஒரு சவாலா இருக்குங்கிறேன். என்ன ஸ்லோ ஆயிடுச்சு. 2000 years later. இது போகுமா? இல்ல, 4 மணி ஆயிருமா? ஓகே, போ மேல போ போறோம். இந்த போட் வந்துட்டு அப்படியே மேலே ஏற போகுது. ஒன்றும் போக மாட்டில. ஆ, மொட்டை வருது பாருங்க. ஹலோ, என்ன நினைஞ்ச கோழி மாதிரி இருக்கீங்க. மாமி வருவா பாருங்களேன், உள்ள போயிருவேன். எனக்கு தெரியும் நீ உள்ள போவன்ட்டு. பயமா இருக்கு. நீ உள்ள போட்டுருவியன்ட்டு நீ முங்கிருவ. தலைக்கு தில்ல பாத்தீங்களா? எங்கேயாவது ஆழமா இருக்கு போ, உள்ள கீழ விழுந்துடாத. நடக்க நடக்க போத்துக்கடி பாரு. அந்த பொண்ணு அந்த குழந்தையும் நீயும் ஒரே ஹைட்ல தான் பண்ணிருக்கீங்க. தண்ணி பரவ. ஏ, நீச்சல் தெரியுது டேய். இந்த ஸ்டெப்ல ஏறி மேல போகணும் போல இருக்கு. சமையா இருக்குல்ல. டாப் 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 போனோம். செம்மாடி மண்டை. போவே மாட்டேங்குது. பின்னாடி ஒருத்தி வந்துட்டு இருந்த ஆளை காணோம். மாமி, என்ன தலை தலைக்கு வந்த நிலைமையை பார்த்தியா? வா. ஏறிடுவீங்களா மேல? ஏகப்பட்ட படிக்கட்டு இருக்கீங்க. இதுல வேற தண்ணி பட்டுச்சு. வாய்ஸ் எப்படி கேக்குது எதுவுமே தெரியல. கேக்கும் சொல்லி நம்புறேன். ஓ, மேல ஏறுவோம். ரெண்டு பேர் சேர்ந்து வரதா இல்ல தனித்தனியாவா? ரெண்டு பேர். ஓகே, இந்த ஒரு ரைடு மட்டும் நீ வா போதும். சரியா? ஓ, இவ்வளோ மேலே ஏறுவோம் எதிர்பார்க்கல நீ. ஓ இல்லை, நாங்கள் பின்னாடி வரவங்க போகட்டும்.
எட்டிட்டோம்ல ரொம்ப ஹைட்டு. ஐயோ நல்லா பிடிச்சுவோம். இறங்கிட்டு போலாமா? வா, ட்ரை ரைட விட வாட்டர் ரைடு தான் செமையா இருக்கு.